ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெசோஸ் டெம்பிள் வேலெட்டில் ஈசிஎன் காயினை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டெம்பிள் வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நிறைய பேருக்கு இந்த டெம்பிள் வேலெட்டை எப்படி எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்னு தெரியல. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் வந்துட்டு இந்த யாண்டெக்ஸ் ஆப்பில் எப்படி இந்த டெம்பிள் வேலெட்டை ஆட் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த யாண்டெக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ள டெம்பிள் வேலெட் எங்கே இருக்குது, அந்த எக்ஸ்டென்ஷன் எங்கே இருக்குது, எப்படி பார்க்குறது நிறைய பேருக்கு தெரியல. அதனால் முதல்ல அதை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம டெசோஸ் வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் நீங்கள் யாண்டெக்ஸ் ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணோடனே அதனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டாப் சைடில் பார்த்திங்கன்னா சென்டரில் எல்லோ கலரில் டெம்பிள் வேலெட்னு இருக்கும். ஸோ முதல்ல அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் இன்ஸ்டால் நவ் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணாதீங்க. கீழே வந்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் மூணு டாட் இருக்கும். ஓகேங்களா? அந்த டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது பாருங்கள், எக்ஸ்டென்ஷன், அதாவது லெஃப்ட் சைடு கார்னரில். ஸோ அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டெம்பிள் டெசோஸ் வேலெட்டுன்றது காட்டும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அது மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு டெசோஸ் டெம்பிள் வேலெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்துட்டு இது பாருங்கள், ஓப்பன் ஆச்சு. பட் ஒரு சில பாஸ்வேர்டு கேட்கும், நான் ஆல்ரெடி பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாலும் டைரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லைனா பாஸ்வேர்டு, பின்னு, ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். நீங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளுங்க. யாண்டெக்ஸ் ஆப்புக்குள்ளே டெம்பிள் வேலெட் எங்கே இருக்குது, அந்த எக்ஸ்டென்ஷன் எங்கே இருக்குது, அது எப்படி நம்மளுடைய டெம்பிள் வேலெட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ டெம்பிள் வேலெட்டில் ஈசிஎன் காயினை ஆட் பண்ணிவிட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய டெம்பிள் வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா, டெசோஸ். ஓகே, இது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு மேலே ஃபஸ்ட்டில் டெசோஸ் ஜீரோ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே சர்ச் பார். அந்த சர்ச் பார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், இந்த மேனேஜ் இது. ஓகே, இந்த பட்டனை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு காயின்ஸ், அதுக்கு மேலே சர்ச் பார் இருக்கும். இந்த சர்ச் பாரில் நீங்கள் ஈசிஎன் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு ஈசிஎன் கிடைக்காது. நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஈசிஎன் பாருங்கள், ஈசிஎன் காயின் இல்லை. ஸோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னா சைடில் பக்கத்துலேயே ஆட் டோக்கன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஈசிஎன் காயினோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் கேட்கும். ஸோ இந்த அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதை நீங்கள் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண உடனே அதுவே உங்களுடைய ஈசிஎன் காயின் வந்து சர்ச் பண்ணும். ஒன் செகண்ட் பாருங்கள், கிடைச்சதா? ஸோ ஈசிஎன் காயின் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இங்கே இருக்கும் பாருங்கள், இ காயின் நெட்ஒர்க்கு, சரிங்களா? ஸோ ஈசிஎன் காயின் எடுத்தாச்சு. ஸ்க்ரோல் பண்ணி இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூஆர்எல் இருக்கும், அதுக்கு கீழே ஆட் டோக்கன் இருக்குது இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஈசிஎன் காயின் வந்து இப்போ ஆட் ஆகிடும். ரொம்ப சிம்பிளுங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்களா, ஈசிஎன் காயின் ஆட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் நாம் எப்படி இந்த டெம்பிள் வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.